வணக்கம். ஆல்பிஸ் அட்டையரங்கத்துக்குள்ள அன்புடன் வரவேற்கிறேன். சனம், சம்யுக்தா, சிவானி, ரம்யா பாண்டியன் அப்படின்னு நாலு அழகான பெண்கள், அதுக்கப்புறம் பாலாஜி தாத்தா அப்படின்னு ரெண்டு அருமையான என்டர்டெய்னர்ஸ் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க மெமி கிரியேட்டர்ஸ்க்கு. அப்புறம் ஆரின்னு ஒரு அன்லிமிட்டடான அட்வைசர், ரியோன்னு ஒரு கேங் லீடர், குரூப் லீடர், அர்ச்சனான்னு ஒரு நாட்டாம, நிஷான்னு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் சுசின்னு ஒரு புது உறவு, கேபி அஜித் அப்படின்னு ரெண்டு பால்முகம் மாறாத 2K புள்ளிங்க. இவங்களை தாண்டி ரோம் நகரம் பத்திக்கிட்டு எரியும்போது பிடில்வாச நீரோ மன்னன் மாதிரி வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நாங்கள் கம்முன்னு ஜம்முன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு கூல் படிஸ் சோமு, ஜித்தன், ரமேஷ். அதுலேயும் சோமு கூட இந்த வாரம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கார். அதில் ஜித்தன் ரமேஷ் பார்த்தோன்னா அல்ட்ராலஜன் மாதிரி ஒரு அல்ட்ரா கூல் படி. இவங்க எல்லாரும் தாண்டி இந்த பிக் பாஸ் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறத விட 5 காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன 5 காரணம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் ரொம்ப முக்கியம். என்ன 5 காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்பாஸில் இதுவரையும் 5 வாரங்கள் முடிவு வந்திருக்கு, 5 ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வந்திருக்கு. இதனால தான் 5 காரணம் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா இந்த 5 வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு 5 ஞாயிற்றுக்கிழமை எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் சேனலையும் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா என்ன அந்த 5 காரணம் அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா இந்த 5 எபிசோட்லையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்லையும் கமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு புக்கை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா மக்கள்கிட்ட வாசிக்கிற பழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவர் வாசித்த சில நல்ல புத்தகங்கள்லேருந்து ஒரு 5 புத்தகங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம சேனலோட நோக்கமாக தான் நல்ல புத்தகங்களை இன்ட்ரோ கொடுக்குறது. அப்படி அவர் சொன்ன 5 புத்தகங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வாரம் சொன்ன புத்தகத்தை பார்த்தோன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற உலகத்தோட கண்டிஷனுக்கு, ஒட்டுமொத்தோட உலகத்தோட கண்டிஷனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு புத்தகம் லா பெஸ்டி. அது பிரெஞ்சு மொழியில் வெளியான ஒரு நாவல் இது லா பெஸ்டி. இதோட ஆங்கில மொழியாக்கம் பார்த்தோன்னா த பிளேக், தமிழ் மொழியாக்கம் கொள்ளை நோய். ஸோ இந்த கொள்ளை நோய் த பிளேக் அப்படிங்கிற நாவலை தான் வந்துட்டு முதல் வாரத்தில் வந்துட்டு கமல் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஏன்னா இந்த நாவலோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ஆல்பர்ட் கேமஸ் அப்படிங்கிறவர். இன்றைக்கி உலகம் முழுக்க கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்க இந்த தருணத்தில் இந்த புத்தகத்தை வந்து கமல் சஜஸ்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா கமலை வந்துட்டு ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய வாசகர். அவரோட வாசிக்கிற பழக்கங்கிறது ஒரு பெரிய அளவிலானது. ஸோ அவர் வாச்ச நல்ல புத்தகங்களை ஒரு வாரமாக சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் 2வது வாரம் ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா இந்த புத்தகத்தை இதுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இந்த ஆத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஆத்தரை பற்றி சொல்லும்போது எப்போதுமே இவரை குறித்து இவர் வந்துட்டு நிர்வாண உடல்களை எழுதுறாரு, பாலியல் தொழிலாளிகளை பற்றி எழுதுறாரு, ஹீஸ் எ செக்ஸ் ரைட்டர், அப்புறம் இவர் எப்போதுமே ஆபாசமாக எழுதுறாரு, தகாத விதத்தில் எழுதுறாரு அப்படின்னு இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் உண்மையிலே இப்படிப்பட்டவர் தான் இந்த ஆத்தரா அப்படின்னு பார்த்தோன்னா இவரை பற்றி புரிஞ்சிருக்க ஒரு 2 வரி போதும். வேற ஒரு புத்தகத்தோட முன்னுரையில் வேற ஒரு எழுத்தாளர் இவரை குறித்து எழுதின ஒரு 2 வரிகள். முதல் வரி என்னென்னு பார்த்தோன்னா இன்றைய கலவரத்தில் 50 முஸ்லீம்களும் 50 இந்துக்களும் கொல்லப்பட்டனர். 2வது வரி, முட்டாள்களே இன்றைய கலவரத்தில் 90 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்துட்டு மனிதர்களை தான் எழுதணும்னு நினச்சார். ஆனால் இவர் மேலே வந்து ஒரு முத்திரை இப்படி பதிவாயிருச்சு, இவர் ஒரு ஆபாசமான எழுத்தாளர் அப்படி அப்படின்னு. யாருன்னு பார்த்தோன்னா சதத் ஹசன் மண்டோ. ஒன்றுபட்ட இந்தியாவில் பிறந்தவர், பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் இந்திய பிரிவினைக்கு முன்பு இந்தியா ஒன்றா இருந்தப்போ ஒன்றுபட்ட இந்தியாவில் பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆனவர். உருது மொழியில் எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. இவரோட படைப்புகளை குறித்து தான் வந்துட்டு கமல் சொல்லியிருக்காரு. அதுலேயும் ஒரு சிறுகதை தொகுப்பை சொல்லியிருக்காரு, அவமானம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை சொல்லியிருக்காரு. இந்த சதத் கர்சன் மண்டபம் பார்த்தோன்னா போன வருஷத்துலேருந்தே இவரை தெரியும். பட் இவரோட புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். லைப்ரரியில் கூட இவரோட புத்தகத்தை பார்த்துட்டு சரி இருக்கட்டும் அப்புறம் படிப்போம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். சரி கமல் சொன்னதுக்கப்புறம் லைப்ரரியில் போயிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் லைப்ரரியில் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த கொரோனாவால் யாருமே லைப்ரரி பக்கம் போகாமல் அதே இடத்துல அந்த புத்தகம் இருந்துச்சு, மண்டோ படைப்புகள். இந்த புத்தகம் தான் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த கதையே இருக்குது, அவமானம் அப்படிங்கிற அந்த கதை இந்த புத்தகத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மண்டோ படைப்புகள்ன்ற புத்தகம் வந்துட்டு அவருடைய ஒட்டுமொத்த எல்லா கதைகள், சொற்கள், சொல்லாடல்கள் எல்லாத்தோட ஒரு தொகுப்பு தான் அது. ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் இருக்குது. இந்த கதையுமே பார்த்தோன்னா டக்குன்னு மேலோட்டமாக நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்லிடலாம், இதில் என்ன ஒரு பாலியல் தொழிலாளியோட வாழ்க்கை எழுதியிருக்காரு, ஒரு உபச்சாரியை பற்றி எழுதியிருக்காரு, ஆபாசமாக எழுதியிருக்காரு, நிர்வாண உடல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரு டீப்பாக ஒரு பொறுமையாக உட்காந்து இந்த கதையை படிச்சிங்கன்னா கதை இந்த கதையை பற்றி தனியாக ஒரு நாள் இன்னொரு வீடியோவே பண்ணோம். பட் சிம்பிளாக ஒன்லைனில் இந்த கதையை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கதையை தொடங்கும் போது நீங்கள் ஒரு விபச்சாரியோட கதைக்குள்ளே போவீங்க, கதையை முடித்து வெளியில் வரும்போது ஒரு மனுஷியோட கதையிலேருந்து வெளியில் வருவீங்க. ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. ஸோ விபச்சாரின்னு சொல்கிறத விட அவங்கள ஒரு மனுஷின்னு சொல்கிறது தானே பொருத்தமாக இருக்கும். ஸோ ஒரு விபச்சாரியோட கதைக்குள்ளே நுழைந்து ஒரு மனுஷியோட கதையில் வெளியில் வருவீங்க.
இப்படி ஒரு உன்னதமான கதைகளை தான் வந்துட்டு மன்றம் எழுதியிருக்காரு. ஆனால் அவரை சிம்பிளாக வந்துட்டு ஆபாசமான எழுத்தாளர், சர்ச்சைக்குரியவர், தகாததை எழுதுகிறாரு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவரோட கதையை படிச்சிங்கன்னா அவ்வளோ ஆழமான கருத்துக்கள், ரொம்ப அழகானதை எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த விபச்சாரம் குறித்து, பாலியல் தொழிலாளர்கள் குறித்து எழுதும்போது இதை பற்றி அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு அவரே சொல்லியிருக்காரு. இதை பற்றிலாம் எழுதுறது தப்புன்னா அவங்கள அந்த சமூகத்தில் வாழ வச்சுக்கிட்டு இருக்க இந்த சமூகம் தப்பு, அவங்கள இந்த சமூகத்துலேருந்து நீக்கிருங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுங்க, நான் எழுத மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி எழுத போகிறது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ரெண்டாவது வாரம் சொன்ன புத்தகம். மூன்றாவது வாரம், மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கமல் அறிமுகப்படுத்தின புத்தகம் பார்த்தோன்னா, இந்த புத்தகமே வாசிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு கூட ஒருவேளை இந்த புத்தகத்தோட பேரோ அல்லது இந்த எழுத்தாளரோட பேரோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சுஜாதாவை மாதிரி இவரும் எழுத்துத்துறை மற்றும் சினிமா துறை ரெண்டுலேயுமே ஃபேமஸான ஆள். ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகம் தான் இந்த மூன்றாவது வாரத்தில் சொன்னது. ஏன்னா ஜெயமோகன் வந்துட்டு சினிமா துறை மற்றும் எழுத்துத்துறை ரெண்டுலேயும் சாதித்தவர். என்ன சினிமா அப்படிலாம் அவங்களுக்கு டக்குன்னு சொல்லணும்னா வந்துட்டு 2.0 டைலாக் ரைட்டர் வந்துட்டு ஜெயமோகன் தான். இப்போ இந்தியன் 2 கதையிலையும் வந்துட்டு ஜெயமோகன் பங்கு பெற்றிருக்காரு. ஸோ ஜெயமோகனோட வெண்முரசு நாவல் சீரீஸை தான் வந்து கமல் வந்து இந்த மூன்றாவது வாரம் அறிமுகப்படுத்தினார். வெண்முரசு நாவல் சீரீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மகாபாரதம், ஜெயமோகன் வந்து மகாபாரதத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 23 எழுதியிருக்காரு, ஒரு 6 உட்காந்து 23 எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு மிக பெருசு, கிட்டத்தட்ட இப்போ ஓவராலாக சேர்த்து இது எவ்வளோ பக்கம் போயிருக்குன்னா ஒரு 25,000 பக்கத்துக்கு போயிருக்கு. ஒவ்வொரு பாகத்தோட தலைப்புமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தலைப்பை கேட்டோடனே இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான தமிழ் சொற்கள் என்னென்னு பார்த்தோன்னா, முதற்கணல், மலைச்சாரல், சொல் வளர்காடு, இந்திர நீளம், வெண்முகில் நகரம், பன்னிரு படைக்கலம், குருதிச்சாரல் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டும் அதோட பேரே ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஒட்டுமொத்தமாக படிக்காட்டி கூட ஆகா 23 படிக்கணுமா அப்படின்னு நினைக்காம கூட ஒரு பாட்டையும் தனியாகவே படிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு தொடரும் டைப்பில் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு முழுசாக முடியக்கூடிய நாவல்கள் தான், ஒவ்வொரு முடியக்கூடிய வால்யூம்ஸ். ஸோ அந்த 23 பாட்டில் எதை வேணாலும் எடுத்து நீங்கள் தனியாக கூட ஒரு தான் படிக்கலாம். அப்படி தான் வந்துட்டு நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன், என்ன எல்லா புத்தகமும் இல்லை. என்னென்னு பார்த்தா என்கிட்ட வந்துட்டு நீளம் அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதான் கொஞ்சம் சீப்பாக கிடச்சி புக் ஃபேரில் போனப்போ. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஸு தாங்காது. ஏன்னா ஒவ்வொரு பாகமே பார்த்தோன்னா ஒரு 500 1,500 வரையும், ஒவ்வொன்றும் பேஜ் நம்பர்ஸும் பார்த்தோன்னா 500 1,500 பக்கம் வரையும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்டும் வேணும். பட் எனக்கு வந்துட்டு இதை படிக்க ரொம்ப ஆர்வம் இருக்குது, வந்துட்டு இவ்வளோ பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெண்முரசு நாவல் சீரீஸை படிக்கிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லை, மனம் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த வெண்முரசு சீரீஸ் அஃபீஷியலாகவே ஜெயமோகனோட வெப்சைட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட் வைஸாக அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்டர் எழுதியிருக்காரு. வெண்முரசு போட்டு நெட்டில் போட்டிங்கனாலே கிடைக்கும். ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு நாளாக கூட நீங்கள் படிச்சுட்டு வரலாம். இது கமல் அறிமுகப்படுத்தின மறுநாள் பார்த்தோன்னா அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் போய் புதுசாக படிக்கணும் அப்படின்னு போனதுனால இதை ஜெயமோகனே சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வர அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் லாக் ஆகிறது, ஐஆர்சிடிசி அந்த 11 வெப்சைட் ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி திடீர்னு கமல் அறிமுகப்படுத்தவும் மறுநாளே வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து நிறையா பேர் ஒரே நேரத்தில் அட்ட டயத்தில் நிறையா பேர் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு உள்ளே போனதுனால வந்து ஹேங் ஆயிடுச்சு. ஸோ ஜெயமோகனே தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து நாலாவது வாரம் வந்துட்டு கமல் அறிமுகப்படுத்தின ஒரு புத்தகம் பார்த்தோம்னா, இந்த புத்தகம் வந்துட்டு என்னோட பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட். ஏன்னா வந்துட்டு கடல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு புத்தகம் இருந்தாலே அந்த புக் ஃபேரில் வந்துட்டு வாங்கிடுவேன். ஏதாவது கடல் சம்மந்தமான பேரில் ஏதாவது புக் இருக்குது அப்படின்னா அது வாங்கிடுவேன். அதுக்கான அர்த்தம்லாம் ஏன்னு தெரியாது, பட் கடல் இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். அப்படி தான் இதுக்கு முன்னாடி வருஷம் புக் ஃபேரில் போனப்பெல்லாம் வந்துட்டு போதிசத்துவ மைத்ரே அப்படின்னு ஒரு பெங்காலி ரைட்டர் எழுதின சிப்பின் வயிற்றில் முத்து, வண்ணன் இளவன் எழுதின கடல் புறத்தில், அப்புறம் எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின ஓல்டு மேன் அண்ட் த சி தமிழில் வந்துட்டு கிழவனும் கடலும், அதுக்கடுத்து தகலி சிவசங்கரம் பிள்ளை எழுதின செம்மீன் அப்படிங்கிற நாவலும் ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் ஒவ்வொரு வருஷம் வாங்கினது. ஸோ அப்படி இந்த வருஷம் புக் ஃபேரில் வாங்கின புத்தகம் தான் வந்துட்டு கமல் இந்த 4வது வாரம் சொல்லியிருக்காரு. என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா, புயலிலே ஒரு தோணி, பா சிங்காரம் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா இதுவும் புயல் ஒரு தோணி அப்படின்னு இந்த கடல் பேஸ்டு வார்த்தை வரவும் வாங்கினேன். பா சிங்காரம் வந்துட்டு இதோட இன்னொரு ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. ரெண்டு புத்தகம் தான் அவர் வாழ்நாளில் எழுதியிருக்காரு, ரெண்டுமே கடல் பேஸ்டு, புயலே ஒரு தோணி, அப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு கடலுக்கு அப்பால். ஸோ கடலுக்கு அப்பால் வந்துட்டு இப்போ கைவசம் இருக்குது. ஆனால் புயலே ஒரு தோணி வந்து கொரோனாவில் வந்துட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ரெண்டு புத்தகங்கள் இதில் வந்துட்டு புயலே ஒரு தோணி தான் வந்துட்டு கமல் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன் கடலை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியாது, பட் அது ஒரு நெய்தல் காதல். ஒவ்வொரு புக் ஃபேருக்கு போகும்போதும் வந்துட்டு கடல் சம்மந்தமான ஒரு புத்தகம் வாங்கிடுவேன். ஸோ அந்த வகையில் இந்த 4வது எபிசோடில் சொன்னது புயலே ஒரு தோணி, பா சிங்காரம் அவர்கள் எழுதினது.
அதுக்கடுத்து ஐந்தாவது வாரம், ஐந்தாவது ஞாயிற்றுமலை. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன புத்தகம் பார்த்தோன்னா மண்ணு மணக்கிற மதுரையோட கதை. ஏன்னா இந்த திருவிழாவோட போது வந்து மதுரை மாநகரமே வந்துட்டு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ உலகத்தோட ஒரு மிக நீளமான மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நீளம், ஒரு 3 லட்சம் மக்கள் பங்கு பெறுற ஒரு திருவிழா. அழகர் கோயிலோட கதை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா தோ பரமசிவன் எழுதுனா அழகர் கோயில் அப்படிங்கிற புத்தகத்தை தான் வந்துட்டு போன ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் கமல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை அறிமுகப்படுத்தும் போது தோ பரமசிம்ம வரலே வந்துட்டு வீடியோ காலில் வர வச்சு அவர்கிட்டே பேசினார். ஸோ அவர் சொன்ன ஃபேக்ட் தான் அது. 40 கிலோமீட்டர் நீளமான திருவிழா, 3 லட்சம் மக்களுக்கு மேலே பங்கு பெறுற ஒரு திருவிழா அழகர் கோயில். ஏன்னா கள்ளழகர் ஆற்று விசேஷம் வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். ஒரே ஒரு டைம் அந்த திருவிழா தினத்தில் மதுரைக்கு போயிருந்தேன். ஆரப்பாளையத்தை மாட்டுத்தவன்ட்டு ஆரப்பாளையம் போகும்போது ஒவ்வொரு இன்ச்சிலையும் அந்த திருவிழாவோட உற்சாகத்தை நீங்கள் உணரலாம். ஸோ வந்துட்டு கள்ளழகர் ஆற்று இறங்குற அன்னைக்கு மதுரைக்கு போனீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு மதுரையோட ஒவ்வொரு இன்ச்சிலையும் நீங்கள் உணரலாம். அவ்வளோ ஒரு உற்சாகமாக டோட்டல் நகரமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது. பட் இந்த அழகர் கோயில் வந்துட்டு புத்தகம் அப்படின்னு சொல்கிறத விட வந்துட்டு இது ஈஸியாக என்ன நெட்டில் தேடும்போது டக்குன்னு கிடைக்கல. இது வந்துட்டு உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு புத்தகம் கிடையாது, இது ஒரு ஆய்வறிக்கை. தோ பரமசிம்ம அவர்களோட பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க்கு தான் வந்துட்டு இந்த அழகர் கோயில். இது வந்து அவரோட பிஹெச்டி தீசிஸ், அதுதான் இந்த அழகர் கோயில். ஸோ இந்த புத்தகத்தை வந்துட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதில் பார்த்தோன்னா இந்த 5 வாரத்தில் அறிமுகப்படுத்தின புத்தகங்கள் எழுத்தாளர்கள் பார்த்தோன்னா அவர் 2 பேரை வந்து கமல் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. யாருன்னா பார்த்தா ஜெயமோகன், அப்புறம் தோ பரமசிவம். இவங்க 2 பேர் எழுதின அறம், ஜெயமோகன் எழுதின அறம், அப்புறம் அறியப்படாத தமிழகம், தோ பரமசிவம் எழுதின அறியப்படாத தமிழகம். இந்த 2 புக்கையும் பார்த்தோன்னா கமல் இதுக்கு முன்னாடியே நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இது மாதிரி 5 வாரங்களில் 5 அருமையான புத்தகங்களை வந்து கமல் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த 5 புத்தகங்கள் கிடைக்கிறது எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற லிங்க்ஸை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி படிங்க. ஸோ இதுவரையும் 5 நல்ல புத்தகங்களை சொல்லியிருக்காரு. இனி வர்ற வாரங்கள்லையும் இன்னும் நிறைய புத்தகங்களை சொல்ல போகிறாரு. ஸோ இதுக்காக தான் இந்த பிக் பாஸ் 4 வந்து சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா முதல் சீசன்லேருந்து பிக் பாஸ் 1 ஓவிய ஆர்மியில் இருந்துட்டு பிக் பாஸ் 4 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ ரொம்ப நல்ல நல்ல புத்தகங்கள், அருமையான புத்தகங்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்து கமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகங்களை படிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் கமல் சில புத்தகங்களையும் சொல்ல போகிறாரு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில நல்ல புத்தகங்களோட தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.